தமிழ் அறிஞர் அனைவருக்கும், தொல்காப்பியச்செம்மல் எனது அருமை நண்பர் காளியப்பன் அவர்களுக்கும் என இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு சங்கே முழங்கு என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சிறு கவிதை ஒன்று உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இந்த காலகட்டத்திலே மொழி பாதுகாப்பு என்பது மிகவும் அருகிவிட்டது. நாம் மதவெறி கொண்டு அலைகிறோம், சாதி வெறி கொண்டு அலைகிறோம், சமூக நீதியை பற்றி சற்றும் நாம் சிந்திப்பதில்லை. அதை உங்கள் மனதிலே பதிய வைப்பதற்காகத்தான் சங்கே முழங்கு என்ற இந்த தலைப்பிலே ஒரு கவிதையை படிக்கின்றேன். இந்த கவிதையின் ஒரு பதிவு உங்கள் அனைவருக்கும் ஒரு பதிவு கொடுக்கப்படும். சங்கே முழங்கு. சங்கம் வளர்த்த தமிழ் மண்ணில் சாதி மத சண்டைகள் கிடையாது. ஆரியர் வந்திங்கு கலந்த பின்னால் ஆயிரம் சண்டைகள் அரங்கேற்றம். ஆதித்தமிழர் வாழ்வுதனை சாதியும் மதமும் கெடுக்கவில்லை. பாதியில் வந்த மனு தர்மம்தான் சாதி வெறியூட்டும் அணுகுண்டு. பாதியில் வந்த மனு தர்மம்தான் சாதி வெறியூட்டும் அணுகுண்டு. மண்ணில் மதவெறி தூண்டும் மிருகத்தை வெட்டி புதைத்திடுவோம். மண்ணில் மதவெறி தூண்டும் மிருகத்தை வெட்டி புதைத்திடுவோம். மண்ணையும் விண்ணையும் படைத்தவன் ஒருவன் என்றே போற்றிடுவோம். மதவெறி கொண்ட கயவரின் முகத்தில் காரி உமிழ்ந்திடுவோம். சாதியின் பெயரால் மனிதரை பிரிக்கும் மடமையை புதைத்திடுவோம். மதிகேடர் வகுத்த மனு தர்மத்தை தீயிட்டு கொளுத்திடுவோம். சனாதன பேய்களின் சதிராட்டத்தை சமூக நீதியால் வென்றெடுப்போம். சனாதன பேய்களின் சதிராட்டத்தை சமூக நீதியால் வென்றெடுப்போம். சிந்து நதி முதல் காவிரி கரை வரை ஒன்றே குலம் என்போம். இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ மதங்கள் எங்கள் மதம் என்போம். அந்நிய செலாவணி ஈட்டும் ஆலைகள் ஆயிரம் அமைத்திடுவோம். புண்ணிய நதிகள் யாவும் பொதுவென சட்டங்கள் இயற்றிடுவோம். அந்நிய செலாவணி ஈட்டும் ஆலைகள் ஆயிரம் அமைத்திடுவோம். புண்ணிய நதிகள் யாவும் பொதுவென சட்டங்கள் இயற்றிடுவோம். என்பதோல் போர்த்த உடம்பில் ஓடுவது ஒரே இரத்தம்தான். அன்பினால் இணைந்து அறவழி நடப்பதே கண்ணி தமிழரின் மரபாகும். மனித நேயத்தை போற்றும் இதயத்தை மனிதரில் தெய்வம் என்போம். மனித நேயத்தை போற்றும் இதயத்தை மனிதரில் தெய்வம் என்போம். கண்ணிமை போல சமூக நீதியை கருத்தாய் காத்து நிற்போம். சமூக நீதியை காக்கும் கரங்களை கைகூப்பி வணங்கிடுவோம். சமூக நீதியை காக்கும் கரங்களை கைகூப்பி வணங்கிடுவோம். சாதி மத இனவெறி தூண்டும் சண்டாளரை சங்காரம் செய்திட சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. நன்றி. பகுதியை வாசிக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் ஒரு நூல் வழங்கப்படும். கருத்தை வழங்குவதற்கு கிடையாது, அதுக்கே போன முடியும்.